விலங்குகள் மீது எனக்கு இருக்கும் அன்பு அக்கறை மனிதர்கள் மீது இருப்பதில்லை. காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம், அன்புன்றது எவ்வளவு தூய்மையான ஒரு சர்வசிரேஷ்டமான குணம்ன்றது. விலங்குகள் மேலே எல்லாருமே அன்பாக தான் இருப்போம். ஸோ விலங்கு மேலே அதிக அன்பு இருக்குது, ஆனால் அதே மனிதர்கள் மேலே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னா, அன்புன்றது பரஸ்பரம் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுதான். அன்புன்றது விலங்குகள் மேலே ஒரு விதமாகவும் மனிதர்கள் மேலே ஒரு விதமாகவும் இருக்கிறதே கிடையாது முதல்ல. ஸோ நம்ம ஏன் அந்த இதில் வித்தியாசப்படுறோம்? விலங்குகள் மேலே நம்ம அன்பாக இருக்க முடியுது, அதே மனிதர்கள் மேலே வரலன்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நாம் செலுத்துகிற அன்பில் கொஞ்சம் சுயநலமும் கொஞ்சம் எதிர்பார்ப்பும் இருக்குது, அவ்வளோதான். இப்போது நீங்கள் விலங்குக்கிட்ட ஒரு அன்பை காட்டுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட திருப்பி காட்டும். ஏன்னா அது வந்து ஒரு விதத்தில் கண்ணாடி மாதிரி தான். இப்போது வீட்டு பிராணிகள், செல்ல பிராணிகள்னு சொல்கிறோம், ஒரு நாய்க்குட்டி இருக்கு, பொண்ணுக்குட்டி இருக்குன்னா அதை நீங்கள் அன்பாக நடத்துனீங்கன்னா அது அப்படி செய்யும். ஒன்றும் இல்லை, மாடு எது நீங்கள் எடுத்துட்டாலும் அப்படி செய்யும். எந்த விலங்கு வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராணி வேணாலும் பாருங்கள், அப்படி இருக்கும். காரணம் வந்து உங்களோட அன்பு அதை எடுத்துகிட்டு அதை அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கு. அதே பிராணிகிட்ட நீங்கள் கோவப்பட்டு பாருங்களேன், நீங்கள் கோவப்பட்டோ இல்லை சத்தம் போட்டோ அதை திட்டி எப்பொழுதுமே நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாகவே தான் அது இருக்கும். காரணம், நீங்கள் கொடுக்குற அன்பையும் அதை திருப்பி காட்டும், உங்களோட கோபத்தையும் உங்களோட வெறுப்பையும் அது திருப்பி காட்டும், இவ்வளவுதான். அதுக்கு அது மேலே மாத்திரம் நமக்கு அன்பு வருது மனிதர்கள் மேலே இல்லை அப்படின்னு இல்லை, நாம் அதுக்கிட்ட கொடுத்தது அது திருப்பி கொடுக்கறதுனால நமக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் மனிதர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அன்பு காட்டினாலும் சரி மனிதர்களிடம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா சில தருணங்களில் இதே மாதிரி தான் எதிர்பார்ப்பு வச்சுருவோம். என்கிட்ட அவங்க அப்படி தான் இருக்கணும், என்னை நல்லா கவனிச்சுக்கணும், என்னோட விருப்பங்களை அவங்க பூர்த்தி செய்யணும், இது மாதிரி நிறைய இதை நம்ம வைக்கிறதுனால அவங்கள்ட்ட இது நமக்கு கிடைக்காது. கிடைக்காதனால என்ன ஆகுது, மனிதர்கள் மேலே அந்த அளவுக்கு அன்பு காட்ட முடியல. விலங்குகள் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துலேயும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அமைதியாக போயிடும், அவ்வளோதான். ஆக அன்புன்றது விலங்குகள்கிட்ட ஒரு மாதிரியும் மனுஷங்கள்கிட்ட ஒரு மாதிரி இருக்கக்கூடியது கிடையாது. அன்புன்றது எப்பொழுதுமே நமக்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சுத்தமான சிரேஷ்டமான குணம். எல்லா உயிர்களிடத்திலும் அது இருக்குது, ஆனால் சூழ்நிலை காரணமாக இடத்துக்கு தாழ்ந்தால் போனால் அது மாறுபடுது, அவ்வளோதானே தவிர அன்புன்றது பரஸ்பரம் எல்லாருக்கிட்டையும் நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லார்கிட்டேருந்தும் பெறுவதும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வதற்காக தான் நம்ம வந்திருக்கோம். பிற உயிர்களுடைய நம்ம சக மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல கேரக்டர்ஸு நல்ல விசேஷத்தாவை நீங்கள் பாருங்கள், அவங்க மேலேயும் இயல்பாகவே அன்பு வர ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவங்க இந்த உலகத்தில், எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் நம்மளை போல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே நடிகர்கள் தான், அவரவருடைய பாகத்தை இந்த உலகத்துக்கு செய்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க அவங்களோட பாகத்தை செய்கிறாங்க, நம்ம நம்மளோட பாகத்தை செய்கிறோம், அவ்வளோதான். நம்மளோட ரோல் என்ன, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்மளோட ரியாலிட்டி என்ன, இதை தான் நம்ம யோசிக்கணும். அது மாதிரி அவங்களுக்கு ரோல், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, அவங்களுக்கு ஒரு உண்மையான தன்மைன்றது இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா யாருமே ராங் கிடையாது. மனிதர்களை நம்ம நேசிக்கலை அப்படி சொல்ல முடியாது, மனிதர்களை நாம் நேசிக்க தொடங்குவோம், அவங்களும் நம்மளை நேசிப்பாங்க. இப்போன்னா மனிதர்கள் எல்லாருமே வித்தியாசமானவங்க தான், ஆனால் யாரும் தவறானவர்கள் கிடையாது, நம்மிடமிருந்து வித்தியாசமானவங்க தான் இருப்பாங்க. இந்த ஒரு உண்மையை நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அன்பை மனிதர்களிடத்தையும் செலுத்துவோம், எல்லா உயிர்களிடத்தையும் செலுத்துவோம், இறைவனுடைய தூய அன்பையும் அனுபவிப்போம். நன்றி.